வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன் பதுக்குடி. கடக்கநாத் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம், எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன், 2 வெங்காயம் ஆட் பண்ணுறேன், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆனியன் லைட்டாக ஃப்ரை ஆனதும் 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஆனியன் டொமேட்டோ குக் ஆயிடுச்சு, 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு விழுது ஸ்மெல் போனதும் 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். 1 டேபிள்ஸ்பூன் ஹோம் மேட் தனியா தூள் ஆட் பண்ணுறேன், நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஒன் கப் தயிர் ஆட் பண்ணுறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கடக்கநாத் சிக்கனை தோல் உரிச்சிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மூடி போட்டு 6 விசில் வச்சுக்கலாம். கடக்நாத் சிக்கன் உடம்புக்கு ரொம்ப நல்லது, பிளட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சிக்கன் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் கருப்பாக இருக்குது, குக் பண்ணிட்டா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு, சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு, கிரேவி திக் ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக குக் பண்ணியாச்சு. ரைஸ்க்கு ஏற்ற சூப்பரான காம்பினேஷன் இந்த சிக்கன் கிரேவி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் பண்ணுங்கள். Thanks for watching.